ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஃப்எல் ஸ்டுடியோ மொபைல் அப்ளிகேஷனோட அவுட்லைன் ஃப்ரண்ட் பேஜும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஒரு தியரியாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எஃப்எல் ஸ்டுடியோ மொபைலை பற்றி நல்லா கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எஃப்எல் ஸ்டுடியோ மொபைல் அந்த டாவோட அவுட்லைன் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதலாவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா, மிக்சர் ட்ராக்ஸ், அதாவது மிக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். எடுத்தோன்னே நீங்கள் ஃபைல் நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மிக்சர் ட்ராக்ஸ் தான் வரும். இந்த மிக்சர் ட்ராக்ஸில் நம்ம என்னென்னா ட்ராக் நிறையா இருக்கும், அடுத்து மாஸ்டர் இருக்கும். இந்த மிக்சர் ட்ராக்ஸில் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது ஃபுல்லாக மாஸ்டருக்கு போயிட்டு மாஸ்டர்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகும். ப்ளஸ் நல்லா வந்து நீங்கள் இந்த தியரியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்குறப்ப நல்லா புரியும். அதனால் அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து என்னன்னா, நீங்கள் முதல்ல அது மிக்சரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆடியோ மிக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆடியோ மிக்சரில் நிறையா ஹோல்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க, அதான் ப்ளக் பண்ணுறது. ஒவ்வொரு ஹோலில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கீபோர்டோட அவுட்புட் எடுத்து அதுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க, அதில் ப்ளக் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு கிட்டாரோட அவுட்புட் எடுத்து அந்த இதில் ப்ளக் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் ப்ளக் பண்ண இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் நாப் இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ப் எஃபெக்ட் கொடுக்குறதோ, ஒரு ட்ரபிள் எஃபெக்ட் கொடுக்குறதோ, பேலன்ஸ் கொடுக்கறதுக்கோ, அல்லது வந்து எக்கோ கொடுக்கறதுக்கோ ஒரு நாப் இருக்கும். மிக்சர்னு எடுத்துக்கிட்டால் இதுதான். இப்போ நம்ம வந்து டிஜிட்டலாக வர்றப்ப நமக்கு வந்து மிக்சர் ட்ராக்ஸ் நம்ம பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னா இந்த டிஜிட்டலாக பார்க்குறது வந்து அது ப்ளக்கின்ஸ், நம்ம வால்யூம் எக்கோ கூட்டுறதுக்கோ ரிபர்பை கூட்டுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, இல்லை ஏதோ ஒரு கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ ஒரு மிக்சர் ட்ராக்கில் அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதெல்லாம் ப்ளக்கின்ஸ்னு சொல்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளக்கின்ஸ் இன்புட்ஸ்னு எழுதியிருப்பேன். இந்த ப்ளக்கின்ஸ் என்னென்ன இந்த எஃப்எல் ஸ்டுடியோ மொபைலில் இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார், டைரக்ட் வேவ், மினிசின், ஜிஎம்எஸ், டிரான்சிஸ்டர் பயாஸ், ட்ரம் சீக்வன்சர், ஆடியோ கிளிக், எஃபெக்ட் ட்ராக், ஆடியோ ரெக்கார்ட். இத்தனை ப்ளக்கின்ஸ் வந்து நம்ம எஃப்எல் ஸ்டுடியோ மொபைலில் இருக்குது. இதில் வந்து முதல்ல ஐந்து வரைக்கும் இருக்கிற அந்த ப்ளக்கின்ஸ் வந்து என்னென்னா கீபோர்ட் சவுண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு கீபோர்ட் சவுண்ட்ஸை நீங்கள் ஃபீட் பண்ணணும் உழுக்கன்னா இந்த ப்ளக்கின்ஸை இங்கே ஆடுன்னு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கீபோர்ட் சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் உள்ளுக்க இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து சூப்பர் ஸ்டார், டைரக்ட் வேவ், மினிசின்ஸ், ஜிஎம்எஸ், டிரான்சிஸ்டர் பயாஸ் ஃபுல்லாக நம்ம என்ன எடுத்துக்கணும், ப்ளக்கின்ஸ்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு அந்த ப்ளக்கின்ஸ், இந்த ப்ளக்கின்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது ஆடியோ ட்ராக்ல நம்ம உள்ளுக்க ஒரு ட்ராக், இப்போ வந்து ஒரு கிட்டார் வேணும்னா ஒரு கிட்டார் ட்ராக் எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கிறது, ஒவ்வொரு சவுண்டாக நம்ம எடுத்துட்டு மிக்சர் ட்ராக்ஸ்க்குள்ளே விட்டுட்டு மாஸ்டருக்கு கொண்டு வர்றோம். மிக்சர் ட்ராக்ஸில் நம்ம எஃபெக்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து என்னென்னா எஃபெக்ட்ஸ் அதுக்கு எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா கீழே வந்தீங்கன்னா எஃபெக்ட் ட்ராக் ஆக்ஸ்ன்னு இருக்கும். இந்த எஃபெக்ட் ட்ராக் ஆக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சைடில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளஸ் எஃபெக்ட்ஸ், இந்த ஆரோ ரிவர்ஸில் கொடுத்துருப்போம். இந்த ரிவர்ஸ் ஆரோ கிளிக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து என்னன்னா ட்ரம் சீக்வன்சர். இந்த ட்ரம் சீக்வன்சரில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ பீட் வேணாலும் ஒவ்வொரு பீட்டையும் நம்ம நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம் சீக்வன்ஸு, இதை வந்து ட்ரம் பேடுன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரம் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு பீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபோர் கவுண்டில் 1, 2, 3, 4 அப்படி ஒரு பீட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா
அந்த பீட் வந்து நேராக வந்து இந்த மிக்சர் ட்ராக்ஸில் போய் மாஸ்டரில் போய் நமக்கு அவுட் புட் வரும். இந்த பீட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ட்ரம் சீக்வன்சர்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வீடியோவில் அவுட்லைன் மட்டும் தான் நான் சொல்லிக்கிருக்கேன், அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ கிளிப், ஆடியோ கிளிப்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஃபைல் வச்சுருக்கீங்க வெப்சைட்லேருந்து, ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ட்ரம் பீட் டவுன்லோட் பண்ணிடுவீங்க. அதை நம்ம வந்து எப்படி உள்ளே கொண்டு வரோம்னா, அது வேவ் ஃபைலோ MP3 ஃபைலோ, அதை வந்து இந்த ஆடியோ கிளிப்ங்கிற இதில் வந்து நம்ம ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ மீடியா ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டோம்னா இங்கே காமிக்கும். இது ஷோ பண்ணுறதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாங் கம்போஸ் பண்ணவோ ஒரு பீட் ப்ரொடியூஸ் பண்ணவோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஃபெக்ட் ட்ராக். இந்த எஃபெக்ட் ட்ராக் என்னென்னா, ஒவ்வொரு ட்ராக் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு அதுலலாம் டைரக்ட் வேவ் ஆட் பண்ணுறீங்க, அதில் பியானோ இருக்குது, பியானோவில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், ஒரு எக்கோ எஃபெக்ட் ஆட் பண்ணணும், ஒரு ரிவர்ப் எஃபெக்ட் ஆட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் ட்ராக்கை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட் கொடுத்து இந்த எஃபெக்ட் ட்ராக் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட் ஆயிரும். அதில் என்னென்ன எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரிவர்ஸ் ஆரோவை, இந்த ஆரோவை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ தான் யூஸ் பண்ணணும். அடுத்து கீபோர்ட் கண்ட்ரோலர், அடுத்து ஆடியோ ரெக்கார்ட். இந்த ஆடியோ ரெக்கார்ட் என்ன செய்யும்னா, நம்ம வந்து ஹெட்செட் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைலில், அது வந்து என்னென்னா நம்ம அந்த மைக் மூலமாக நம்ம சாங்ஸ் பாடி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பீட்டு, ஒரு சிந்த் பேட்டர்னை, ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஃபீடிங் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து பாடி ரெக்கார்ட் பண்ணி அதுக்குரிய அந்த ட்ராக்குக்கு நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கீபோர்ட் கண்ட்ரோலர். இப்போ டைரக்ட் வேவில் ஒரு பியானோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, பியானோ ப்ளே பண்ணணும்னா இங்கே டச் ஸ்க்ரீன்லேயே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது கீபோர்ட் கண்ட்ரோலர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியரி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நான் சொல்லித்தரப்ப ஈஸியாக புரியும். மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து மறக்காமல் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து FL Studio மொபைலாக கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.